வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த திருமண பொருத்தத்தை பத்தி கேட்கும்போது ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில ஜாதகத்துல வந்து திருமண பொருத்தத்தை பாக்குறதுக்கு சில ஜாதகத்துல வந்து மனைவியுடைய ஆயுள் கணவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும்னு அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் எடுத்துக்கோங்க. ஆண் ஜாதகத்துல சுக்கரன் இருக்கிற இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிற இடத்துல இருந்து 1, 5, 9, 2 ராகு இருந்தால் அங்க வந்து பெண்ணுக்கு மனைவிக்கு ஆயுள் தோஷம் உருவாகும், இல்லாட்டா நோயாளியாக மாறப்படுவாங்க, இல்லாட்டா வேற இடத்துல பிரிந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் ஆண் ஜாதகத்தில் 1, 5, 9 இருந்தால் அது வரும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எடுத்துக்கணும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எடுத்துட்டு செவ்வாய்க்கு 1, 5, 9, 2 ராகு இருந்தால் கணவனுக்கு வந்து ஆயுள் பங்கம் ஏற்படும். இவங்க வந்து இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் பங்கம் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிரிந்து வாழும் தன்மையுடையவங்க இருப்பார்கள், இல்லாட்டா கணவன் வந்து நோயாளியாக இருக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். இதனால இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் தோஷம் ஏற்படும். இப்ப இந்த ஆயுள் தோஷம் உள்ளவங்க, இப்ப சுக்கரன் அதாவது சுக்கரனுக்கு 1, 5, 9 ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு 1, 5, 9, 2 ராகு இருப்பதனால் இவங்க வந்து என்னன்னா லட்சுமி வழிபாடு, அதே சமயம் விஷ்ணு துர்க்கை கோயில போய் விளக்கேற்றுதல், இந்த மாதிரி வழிபாடுகள், பெண்களை மதித்தல், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பெண்கள் சுமலிங்கலி பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது இங்க வந்து ஆயுள் தோஷத்தை நிவாரணம் பண்ண முடியும். அதே சமயம் இன்னொன்னு என்னன்னா ஆண் பெண் வந்து கணவன் மனைவி வந்து ஒரே இடத்துல 6 வருட காலங்கள் ஒன்னா வாழ்ந்தீங்கன்னா அப்ப வந்து உயிர் ஆபத்துகள் நோய்கள் உருவாகும். அதனால ஒரு கெட் டுகெதர் மாதிரி சும்மா ஒரு மிலிட்டரி வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆயுள் தோஷத்தை குறைக்கும், கணவன் மனைவியுடைய பிரிவுகளை குறைக்கலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். இந்த பரிகாரமும் பண்ணிட்டு இந்த ஆயுள் தோஷத்துக்குள்ளது இது பண்ணிடலாம். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 1, 5, 9, 7 ராகு 2 ராகு இருந்தால் 1, 5, 9, 2 ராகு இருந்தால் இவங்க வந்து என்ன பண்ணா முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் முருகப்பெருமாளுக்கு செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து துர்க்கை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா துர்க்கைக்கு விளக்கேத்தி வந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோஷங்களை நீக்கலாம். இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க கணவனிடம் ஓவரா பாசமோ ரொம்ப ஓவரா அட்டாச்சு நெருங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆயுள் பங்கம் ஆயுள் வந்து ரொம்ப அதிகமா ஆயுள் தோஷத்தை வந்து ரொம்ப அதிகமாக்க செய்யும். அதனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறிது இடைவெளியுடன் ரொம்ப ஐக்கியமா ரொம்ப மற்றவங்க கண்படுற மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்தால் வந்து குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அவர் ஒரு பக்கம்னா நீங்க ஒரு பக்கம் இருந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் சேர்ந்து வாழ்றதால் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கணவன் மனைவியுடைய உறவுகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி அவருடைய ஆயுளுக்கும் எந்த குறைவும் இருக்காது. அதனால இங்க வந்து முருகப்பெருமான் பெண் வந்து கிருத்திகை விரதம் இருத்தல், முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுதல், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் விரதம் இருந்து துர்க்கைக்கு விளக்கேத்துதல், இதெல்லாம் பண்ணீங்கன்னா பெண்கள் வந்து இது பண்ணும்போது இந்த செவ்வாய் ராகு தோஷம் நீக்கம் விரைவில் குணமாகும். நன்றி, வணக்கம்.